பாபங்கள்லாம் நீங்கி மோட்சம் வரக்கூடிய அமைப்பு. அப்போ மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, வயசானவங்களுக்கு தான் மோட்சம் கிடையாது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு நிறைய நோய் நொடியோட பிறக்கிறாங்க. அப்ப உருவாகுது இல்லையா, அந்த உருவாகக்கூடிய விந்தனுக்களே ரொம்ப பலமா இருக்கக்கூடிய அமைப்பு வேணும். இப்ப இன்னைக்கு பாருங்க, பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு. பிறந்த குழந்தைங்க வந்து ஊனமா பிறகு, இப்ப கொஞ்சம் ஊனம் கம்மியா இருந்தாலும் உடனே என்ன சொல்றாங்க, 12 வயசுல வந்து பேராலிசிஸ். இப்ப இதனால என்னென்ன உருவாகுதுன்னா, விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ள உருவாகக்கூடியது தோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி மோட்சமா உண்டாகக்கூடியதுதான், நல்ல விஷயங்கள் உண்டாகக்கூடியது இந்த சிவராத்திரியில விரதம் இருந்து. ஒரு குழந்தை மாசமா இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்கள ரொம்ப நல்லா இவங்க இதை வந்து ப்ரேயர் பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு பாபத்தையும் நீக்க செய்யக்கூடிய வழிபாடு வலிமை பெற்றது. இந்த பிரதோஷ விரத பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக வந்து பிரதோஷம் என்பது மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது. அப்ப இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. தேய்பிரை வளர்பிரையில வரக்கூடிய திரியோதசி திதி இருக்கு இல்லையா, இப்ப தேய்பிரையில வரக்கூடிய திரியோதசி திதி, வளர்பிரையில வரக்கூடிய திரியோதசி திதியில மாலை ஒரு ஈவினிங் 6 ஒரு மாலை வந்து எப்பவுமே சிவராத்திரி ஏன் மாலை வருது அப்படின்னா, இந்த திரியோதசி திதி வந்து ரொம்ப விசேஷம். அந்த திதி முடிகிற மாலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள கால அளவு தான் சிவராத்திரி. புரியுதுங்களா? அப்ப இந்த கால அளவுல சிவராத்திரி பிரதோஷம், இந்த பிரதோஷம் அந்த கால அளவுல பண்ணா சிவராத்திரியில என்ன அளவுக்கு நீங்க பலன் பெற முடியுமோ அதை நீங்க பெறலாம். அப்ப அந்த 1.5 மணி நேரத்துல அந்த பிரதோஷ வழிபாடு இருக்கு. அந்த பிரதோஷ வழிபாடு கோயில 3 விதமா அர்ச்சனை பண்ணுவாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இன்னிசை மூலியமா ஒரு நல்ல மேல தாளங்களோட வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உண்டு பண்ணும். அப்ப சிவபெருமான் இந்த இந்த அமைப்புல ஆழகால விஷயம், ஒரு மக்களுக்காக நம்ம வந்து புராணங்கள்லாம் படிச்சிருப்போம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சிருப்பாங்க. அப்ப மந்தாரை அந்த மந்தாகினி அப்படிங்கக்கூடிய அந்த மலை இது பண்ணி வாசுகிங்கிற பாம்பு கயிறாக்கி கிடையும் போது என்ன ஆகும்னா, அந்த வாயிலிருந்து விஷ ஆழகால விஷம் வெளியேறும். அத உலக மக்களுக்காக தனக்குள் அடக்கி கொண்டவர் கால கண்டேஸ்வரர். அப்போ இவர் வந்து இந்த நீல கண்டனாக உருவெடுத்ததே ஒரு காலகால விஷத்தை தான் உண்டு உயிர் ஜீவராசிகளை காத்த அவருக்கு நீல கண்டன் ஒரு பேர் வந்துச்சு. அப்ப அந்த நாளும் இந்த பிரதோஷமே. ஓகே, அப்ப தேவர்களுக்கு இப்ப பிரதோஷ நாள்ல யார முக்கியமா வழிபடுவோம், நந்தி இல்லையா. ஏன் நந்தியை வழிபடுறோம்னா, அவர் அந்த விஷத்தை வந்து தனக்குள்ள சாப்பிட்டுட்டு தேவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த தேவர்கள் வந்து எதன் மூலமா அவர் எப்படி காட்சி கொடுத்தாருன்னா, ஒரு வியூ பாயிண்ட் என்னன்னா, நந்தியோடைய கொம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவுலதான் வந்து அந்த சிவன் வந்து காட்சி கொடுத்தாரு. அந்த கான்செப்ட்லதான் நந்தி கிட்ட காதரசனா அவருக்கு போகும், நந்தியோட கொம்புக்கு நடுவுலதான் சிவனை பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அந்த நாள் பிரதோஷ நாள்தான் அது காட்சி கொடுத்திருக்காரு. தேவர்களுக்கு நந்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப நந்தியும் சிவனையும் எப்படி வழிபடணும் அப்படின்னா, அருகம்புல் வில்வ இலை வைத்து வழிபடணும். அருகம்புல்லும் வில்வ இலை, ஒரு அருகம்புல் மாலை வில்வ இலை, அதனாலதான் அந்த அருகம்புல் வில்வ இலையும் உங்களுக்கு நல்ல விசேஷமா இருக்கக்கூடியது. அது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை உயிர்கொல்லி நோயாக, உயிர்கொல்லி நோயில இருக்கக்கூடிய அமைப்பையே ரெடி பண்றது இந்த அருகம்புல். அருகம்புல் அருமருந்து, அருகம்புல் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க இல்லைங்களா, எல்லா நோயும் குணமாகுது. அதுல இருந்து வந்தது. ஒரு பிரதோஷ வழிபாட்டுல கலந்துகிட்டாலே 1 வருடம் செய்த பலன் கிடைச்சது. 1 வருஷமா நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பலனை அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். சனி பிரதோஷம், இப்ப வந்து பிரதோஷத்தை வழிபட்டா 1 வருடம், சனி பிரதோஷத்தை வழிபட்டா 5 வருடம் போன பலனை உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா, இதை நீங்க பண்ணிட்டு வாங்க. அடுத்தது திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் வந்து சோமவார பிரதோஷம். திங்கக்கிழமையில வரக்கூடியது சோமவார பிரதோஷம்.
அப்ப இந்த சோமவார பிரதோஷம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி இது வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு பிரதோஷமா கருதப்படுகிறது. எந்த திசையில் எந்த கிழமையில வரும் பிரதோஷம், அதனுடைய பயன்கள், அது மக்களுக்கு ஜாதக ரீதியா எப்படி பயன்படும், இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரிய தசையில வந்து ஒரு பிரதோஷம் வருது அப்படின்னா, சூரிய தசை நடப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம், சூரிய தசைங்கிறது ஞாயிறு இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடியவங்க அப்ப அவங்களுக்கு சூரிய தசை நடக்கணும். அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபட்டா சகல தோஷமும் பிரிந்த குடும்பம் துன்பம் நீங்கி ஒற்றுமை நிலவும் செல்வம் சேரும். யாருக்கு சூரிய தசை நடக்கணும், அந்த தசை நடக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை விரதமா இருக்கணும். சந்திர தசை திங்கக்கிழமை, சந்திர தசை நடக்கிறவங்க திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபடும் போது சந்திரன் அவங்க அது லக்னமா, இப்போ வந்து எனக்கு வந்து கடக லக்னம், அதுக்குள்ள சந்திரன் இருந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அதை வழிபடலாம். இப்போ அவங்க எனக்கு வந்து சந்திரன் தான் லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த அமைப்பை அவங்க ஏற்படுத்திக்கணும். அதுல என்ன பண்ணணும்னா, மன நிம்மதி, மகிழ்ச்சி, மன வலிமை, மன சங்கடங்கள், ஒரு சங்கடம் இருந்து எப்போ பாரு மைண்டே அவங்க சரியிருக்காது, நிலையாவே இருக்காது, அவங்க எல்லாமே இந்த திங்கக்கிழமை உங்களுக்கு சந்திர தசை நடந்தா நீங்க விரதம் இருந்து வழிபடும் போது நல்ல தெளிவு கிடைக்கும். தெளிவுதான் மனோகாரகன் இல்லையா, அப்ப சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், அப்ப ஆத்மகாரகன் வந்து வலிமை பெற்று உங்களை நல்லா ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கும். உங்களோட ஜாதகத்துல அது வலிமை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் போது சூரியன் 8-12 வலிமை இல்லைன்னாலும் அந்த பிரதோஷத்தை வழிபடும் போது சூரிய தசை வலிமை பெறும். சந்திரன் வலிமை இல்லாமல் மறைந்த இடமாக இருந்து பாப கிரகங்களுடன் சேர்ந்தாலும் அந்த நாள்ல நீங்க தசை நடக்கும் போது நீங்க திங்கக்கிழமை வரக்கூடிய அமைப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த தசை உங்களுக்கு வலிமை பெறும். செவ்வாய் திசை பிரதோஷம் வந்து செவ்வாய் திசையா நடக்கும் போது செவ்வாய் திசையில வரக்கூடிய பிரதோஷம், அப்ப செவ்வாய்க்கிழமையா பார்த்து வரக்கூடிய பிரதோஷம் வந்து நோய் நீங்கும், எதிரிகள் தொல்லை உங்களுக்கு அகலும், மெயின் கடன் பிரச்சனையில தீரும், கண்டிப்பா தீரும், சகோதரத்துவ ஒற்றுமை உண்டு பண்ணும். புதன் திசையில புதன் திசை நடக்குது, புதன் கிழமையில அந்த பிரதோஷத்தை வழிபடுறவங்க என்னன்னா கல்வி, திருமண தடை, பூர்வீக பிரச்சனை, கெடு பலன்கள் நீங்கும், கெடு பலன் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு அது நீங்கிடும், உங்களோட வம்ச ரீதியாக ஒரு கெடு பலன் இருந்தாலும் அது நீங்கிடும், சர்வசாதாரணமா அது நீங்கிடும். திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு திசையும் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஜாதகத்துக்கு வலிமை இல்லைனாலும் இந்த பிரதோஷத்தை வழிபடும் போது உங்களுக்கு வலிமையான ஒரு விஷயம் நடக்கும். குரு திசை பிரதோஷம், அந்த குரு திசையில வரக்கூடிய வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் உங்களுக்கு என்ன பண்ணா தீமைகள் குறையும், குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குழந்தைகள் மந்த புத்தியா இருந்தாலும் நல்லா படிச்சு திடீர்னு, ஐயோ 8th வரைக்கும் அவன் படிக்கவே இல்லை, 10th வரைக்கும் போனா திடீர்னு காலேஜ்ல போய் அவன் ஐஏஎஸ் கூட மாறலாம், அந்த அளவுக்கு அந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு வலிமையாகும். குலதெய்வ சப்போர்ட் கிடைக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுல எந்த மாற்றமுமே உங்களுக்கு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரதச பிரதோஷம், சுக்கரதச பிரதோஷத்துல உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா காலகஸ்தி, நம்ம காலகஸ்தி போறோம் இல்லையா, அந்த பலன் கொடுக்கும். கலஸ்திர தோஷம் நிவர்த்தி, கலஸ்திர இப்ப காலகஸ்திக்கு ஏன் போறாங்க, கலஸ்திர தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தானே. அப்போ அந்த காலகஸ்தி மோட்சத்துக்கு உண்டான அமைப்பு, அங்க போனா உங்களுக்கு ராகு கேதுடைய பிரச்சனை தீர்ற மாதிரி இதுவும் தீர்ந்துடும், கலஸ்திர தோஷம் நிவர்த்தி ஆயிடும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை அதிகமா இருக்கும். இப்ப பெண்கள் வந்து உங்ககிட்ட நிறைய வந்து திறமை இருக்கும், வெளியில வர முடியாது, அந்த திறமை இந்த பிரதோஷம் மட்டும் 11 முறை பண்ணுங்க. இப்ப எனக்கு டெய்லர் தெரியும், பியூட்டிஷியன் தெரியும், நான் வந்து நல்லா வந்து வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து தொழிலதிபரா வரணும், இது எல்லாமே கண்டிப்பா உங்களை வலிமைப்படுத்தி கொடுத்துரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன், கண்டிப்பா புதன் திசையில தான் நான் அந்த ஜோதிடத்துக்கே வந்தேன், அப்போ ஏன் மற்ற திசையில நான் வரல, அப்ப திசைக்கு வலிமை இருக்கு இல்லைங்களா, அப்ப திசை எப்படி கெட்டு போனாலும் அந்த அந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா பண்ணா அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை அள்ளி கொடுக்கும். சனி திசை, அதான் சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தி, எல்லா தோஷங்களும் அதுல நிவர்த்தி ஆகும், ஏன்னா சனி மகா தோஷம் வந்து பிரதோஷனே சனி பகவானுக்கும்
சிவனுக்கும் உரிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சனி பிரதோஷ வழிபாட்டால் 120 வருஷத்துக்கு பிரதோஷ வழிபாடு செய்ததுக்கு சமம். மனிதனோட ஆயுட்காலமே அதுதான். தசா காலங்கள் வந்து 120, நம்ம தசாவுடைய காலங்கள் வந்து 120. அந்த 120 வருஷத்துடைய வழிபாட்டை அவங்க வந்து சீக்கிரம் அனுபவிச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பலனால வந்து தீமைகள் விலகும் பஞ்சமா பாதங்கள், இப்ப என்ன சொல்லுவாங்க, நீ என்னடா பாவம் செஞ்ச, அந்த பாவ பஞ்சமா பாவங்கள் நீங்கி அவங்க சுபிக்ஷம் கிடைக்கும், பரிபூரண அருள் சிவனின் அருள் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சனிக்கிழமை பிரதோஷத்தடைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரைப்பூ வாங்கி தாமரைப்பூல தான் வந்து அபிஷேகம் பண்ணணும். அந்த தாமரைப்பூ வச்சு வேடிக்கோங்க. இப்ப நம்ம இதெல்லாம் சொன்ன எப்படி வழிபடுங்க, தாமரைப்பூ வச்சு வேடிக்கோங்க. அந்த தாமரை பூ வச்சு வேணும் போது மகாலட்சுமி அம்சம் உங்களுக்கு நல்லா உண்டு பண்ணும். அடுத்தது சிவபெருமான் வந்து ஆழகால விஷ உண்ட நாள் வந்து திரியோதர்ஷி, அது ஒரு சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளுடைய விரதம் மூன்று நேரமும் ஒரு ரெண்டு நேரமாவது இருந்தா அந்த ஆழகால விஷம் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ நச்சு தன்மைகள் இருக்கு, அதெல்லாம் சரியா அது வந்து நல்ல ஒரு விஷயமா நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிடும். உடலும் உள்ளமும் மனமும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்குதா விரதங்களே, நம்மை சுத்தப்படுத்திக்கிறது அந்த விரதம். அது எந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து மாசத்துல முன்னே வந்து திரியோதசி திதி வருது. அது அது வந்து நம்ம பிரதோஷமா சிவனையும் நந்தியும் சேர்ந்தால நம்ம சேர்ந்தது போல நம்ம கும்பிட்டு வரணும். இப்போ ஒரு நந்தி கோயிலுக்கு போனால் சிவன் இல்லாமல் இல்லை, சிவன் இருந்தால் நந்தி இல்லாமல், கண்டிப்பாக நந்தியை வழிபட்டே சிவனை வழிபடுறது தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்கள் விஷயம் சரிங்களா. மொத்தம் வந்து 20 வகை பிரதோஷங்கள் இருக்கு. இப்போ நம்ம எதிர்த்து எவ்வளவோ சொல்லலையா, ஏகாதசி வந்து 25 ஏகாதசி வந்து பெயர்கள் சொல்லியிருக்கேன், அதே ஒரு மந்திரமாகவே ஆக்கிக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிரதோஷத்துக்கு 20 வகை இருக்கு, அதையும் மந்திரமாகவே ஆக்கிக்கோங்க. அனைத்து பிரதோஷ தினங்களுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் கிடைக்கும். அதுல ஒண்ணு தினசரி பிரதோஷம், தினசரி பிரதோஷம், பட்சப பிரதோஷம், பட்சப பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம். அப்படியே ஒவ்வொன்றா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப ரீடிங் பண்ணி கூட நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தீப பிரதோஷம், அபய பிரதோஷம், இந்த ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு புராண விளக்கங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த 20 பேர்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்த ரிஷி பிரதோஷம், இப்போ அபய பிரதோஷம் அப்படிங்கிறத சப்த ரிஷி பிரதோஷம்னு எடுத்துக்கலாம். அது வந்து கணக்குப்படி 8 தான். நீங்கள் வந்து அபய பிரதோஷமும் சப்த ரிஷி பிரதோஷமும் 1. அடுத்து மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், மகா பிரதோஷம் வேற, உத்தம மகா பிரதோஷம் வேற. ஏகாட்சர பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அட்சர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சச்ச பிரபா பிரதோஷம், சா இச்ச சச்ச பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், அஷ்ட திக் பிரதோஷம், நவ கிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம் பிரதோஷம். இப்படி 20 பிரதோஷங்கள் நம்மளுடைய அமைப்புல இருக்கு. இந்த பிரதோஷத்தோடைய பெயர்களை ஒரு 2 முறை இல்ல 11 முறை சொல்லிட்டு வந்தாலே இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுல முக்கியமா 5 பிரதோஷம், முக்கியமா 5 பிரதோஷம். அதுல பாத்தீங்கன்னா நித்திய பிரதோஷம், இதுல வந்து இது 20 வகை பிரதோஷம், இதுல 5 வகை பிரிக்கல, 5 வகை தனியாக பிரிச்சிருக்காங்க. அதுல முதல்ல நித்திய பிரதோஷம், இந்த பிரதோஷம் வந்து சூரியன் மறைவதற்கு முன் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த சூரியன் வந்து மறைவதற்கு 1.5 மணி நேரத்துல இருந்து நட்சத்திரங்கள் தோன்றும் இல்லையா, அந்த சூரியன் நிலவு மறையறதுக்கு முன்னாடி நிலவுகள் வர டைம்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை, அந்த காலம் உள்ள வரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இதுக்கு வலிமை அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர வலிமைகள் வரும்போது உங்களுடைய கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் வலிமை பெறும். இந்த நித்திய பிரதோஷம் எப்ப இருக்கணும் அப்படின்னா
சூரியன் வந்து மறையிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காலத்துல இந்த நித்திய பிரதோஷம் ஏற்படுது. இதுல நம்ம வந்து வழிபாடு செய்தாலே நட்சத்திரம் நம்மளுடைய கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் வலிமை பெறும், 27 நட்சத்திரங்களுமே வலிமை பெறும். ஓகேங்களா. அடுத்தது பட்ச பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை வந்து வளர்பிறை திரியோதசி திரியில இது இந்த இது வர நாள். அந்த நாள்ல வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பூ வச்சு வழிபட்டாவே போதும், அது வந்து உங்களுக்கு முக்கியமான அமைப்பை கொடுக்கும். மாத பிரதோஷம் தேய்பிறை திருதியில வரக்கூடிய நாள். இப்ப வந்து வளர்பிரியில வந்து வரக்கூடிய நாளுக்கு நம்ம சொல்லிட்டோம், இது தேய்பிரையில வரக்கூடிய ஒரு திதி. மகா பிரதோஷம், சிவபெருமான் வந்து விஷமய அருந்தி எல்லா மக்களுடைய துயர் தீர்த்த நாள் வந்து இது சனிக்கிழமையில தான் வந்துச்சு. அது பேர் சனி மகாதோஷம், சனி மகா பிரதோஷம் இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மகா பிரதோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. பிரளய பிரதோஷம், பிரளய பிரதோஷம். ஆமா, அப்போ ஒரு காலத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒரு காலத்துல ஒரு எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகுது. அப்ப இந்த ஐக்கியமாகக்கூடிய ஒரு முடிவுல வந்து காலம் வந்து பிரளய காலம்னு ஒரு விஷயம் வரும். அப்ப இப்ப செய்யறது என்னன்னா, நாங்க எல்லாமே ஒரு இடத்தில் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிரளய பிரதோஷம் வந்து உண்டாகுது. இதெல்லாம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடியது உண்மையான விஷயமா இருக்கும். இல்ல ஏதாவது மக்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ திதி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த திதிகள்ல விரதம் இருக்கக்கூடிய திதிகளுடைய சிறப்புகள் பத்தி தான் நேயர்களுக்காக இப்ப அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நான் வந்து தொடர்ந்து